சிறந்த மாநகராட்சியாக தஞ்சாவூர் தேர்வு. சுதந்திர தின விழாவில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் விருதும் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பல்வேறு ரயில் நிலையங்கள் முன் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். ரயில்வே துறையில் பறிக்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் வழங்க கோரிக்கை. கொரோனா பாதிப்பினால் வாழ்வாதாரம் இழந்த கோரைப்பாய் தொழிலாளர்கள் தொழிலை மேம்படுத்த கடன் வழங்கவும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் அரசுக்கு கோரிக்கை. கடலூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் சரியாக செயல்படவில்லை என புகார். 80,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியதால் விவசாயிகள் கவலை. டெல்டா மாவட்டங்களில் கடைமடை வரை தண்ணீர் எட்டாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு. ஆற்றில் வரும் தண்ணீரை 30 நாட்களுக்கும் தொடர்ந்து திறந்துவிட விவசாயிகள் வலியுறுத்தல். கால்நடைகளை உயிரிழக்கச் செய்யும் வாய்க்கானை நோய் தாக்குதல். கால்நடைகளுக்கு 2 டோஸ் தடுப்பூசி போட கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தல். வலைதள கணக்குகளை அரசு அடையாள அட்டையுடன் இணைக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இருசக்கர மின்சார வாகனங்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 10,000-த்திலிருந்து ரூபாய் 15,000-ஆக அதிகரிப்பு என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேஜைகளின் மீது ஏறி நின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயல் வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கண்ணீர் மல்க உருக்கமாக பேசியுள்ளார். ரூபாய் 4,077 கோடி மதிப்பீட்டில் ஆழ்கடல் திட்டத்தை புவி அறிவியல் அமைச்சகம் 2021-2026 வரையிலான 5-ஆண்டு காலகட்டத்தில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைய 2 நாட்களுக்கு முன்பாகவே மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பு மருந்துகளை கலந்து பயன்படுத்துவது குறித்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தங்கள் நாட்டை கைவிட்டு விடாதீர்கள் என உலக தலைவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ரஷித் கான் வலியுறுத்தியுள்ளார். நியூசிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிறிஸ் கெய்ன்ஸ் இதயத்திற்கு செல்லும் முக்கியமான இரத்த குழாயின் உட்புறம் கிழிசல் ஏற்பட்டதற்கு சிகிச்சை பெற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு ஐசிசி 40% சம்பளத்தை அபராதமாக விதித்துள்ளது. டி20 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ரவி சாஸ்திரி விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் சிறந்த மாநகராட்சி நகராட்சி தேர்வு செய்யப்பட்டு முதல்வரின் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு சிறந்த மாநகராட்சியாக தஞ்சாவூர் மாநகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று சிறந்த மாநகராட்சி விருது மற்றும் ரூபாய் 25 லட்சம் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை, பொருளாதார சூழல், நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளைக் கொண்டு சிறந்த மாநகராட்சி தேர்வு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ராமநாதபுரம் மாவட்ட ரயில்வே நிலையத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க மாவட்ட பொருளாளர் ஹரிஹரசுதன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்பாட்டிற்கு மீண்டும் திறந்துவிட வேண்டும் என்றும் புதுச்சேரி சண்டிகர் யூனியன் பிரதேசங்களில் வழங்குவதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோலுக்கு மானியம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைத்தனர். ரயில் நிலையங்களில் மின்தூக்கி நகரும் படிக்கட்டுகளை இயக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காட்பாடி ரயில் நிலையத்தின் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே தாங்கள் பெற்று வந்த ரயில் கட்டண சலுகைகளை பறிக்கக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி ரயில் பெட்டிகளை இணைத்திட வேண்டும், பிளாட்பார் டிக்கெட் ₹50 என உயர்த்தியுள்ளதை குறைக்க வேண்டும், காட்பாடி ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்ட தானியங்கி நகரும் படிக்கட்டை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்போது வலியுறுத்தினர். மயிலாடுதுறை ரயில் நிலையம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பகுதியில் சுமார் 10 மேற்பட்ட குடும்ப மக்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கோரைப்பாய், ஈச்சங்கூடை, பனையோலை பெட்டி உள்ளிட்ட கைவினைப் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். நாகரிக வாழ்வில் இதுபோன்ற பாரம்பரிய பொருட்களை மக்கள் பயன்படுத்துவது குறைந்து போனாலும் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லாததால் தொடர்ந்து இதே தொழிலில் இந்த வியாபாரிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையோடு கூறுகின்றனர். சொலகு மதுரையிலிருந்து வருதுங்க, கூட கிராமங்களில் வாங்குறோம். சோடி கூடைக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும், சொலகு தான் 20 ரூபா கிடைக்குங்க. கொரோனா காலத்தில் வியாபாரம் இல்லை, லாக்டவுன் போட்டதுனால எங்கள் வியாபாரம்லாம் கொஞ்சம் பாதிப்பு. அடுத்த மாதம் கல்யாண முகூர்த்தம் ஆவணி பிறந்தால் கல்யாண முகூர்த்தங்களில் ஓடுங்க, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முதல் போட்டு முதல் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. பாய் கூட ஒலப்பாய் ஈச்சம் கூட இல்லை, வியாபாரம் 40 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு வரோம். இந்த கொரோனா நேரத்தில் வந்து சூழ்நிலை வியாபாரமே இல்லைன்னா நட்டமாகி போச்சு. 5000 20000 முதல் போட்டு முதல் எடுக்கவே முடியல. அன்னன்னைக்கு 2 பாய் 2 கூடை விற்று அப்பப்போ செலவு பண்ணிக்கிறோம். இதுகுறித்து கூறிய அவர்கள், கொரோனா ஏற்படுத்திய பாதிப்பு தங்களின் ஒட்டுமொத்த வாழ்வையும் அடியோடு வீழ்த்திவிட்டதாகவும், தற்போது வியாபாரம் இல்லாததால் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு ஏதேனும் தங்களுக்கு உதவிகளை செய்தால் தங்கள் வாழ்வை நடத்த பெரும் உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த சி கீரனூர், பேரளையூர், டிவிபுத்தூர், கார்மாங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் விளைவித்த நெற்பயிரை விற்பனை செய்ய கடந்த 30 நாட்களுக்கு மேலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்த திடீர் மழையால் 80,000 மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. தார்பாயை வைத்து நெல் மூட்டைகளை முழுவதும் மூடி வைத்திருந்தாலும் நெற்குவையலின் அடிப்பகுதியில் மழைநீர் புகுந்து நெல்மணிகள் நாசமாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள படாளம் ஊராட்சிக்குட்பட்ட புலிப்புற கோயில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சுமார் 2,000 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக குவித்து வைத்துள்ளனர். ஆனால் தற்போது வரை நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்படாததாலும் வரும் காலம் மழைக்காலம் என்பதால் நெல் மழையில் நனைந்து வீணாகிவிடும் என்றும், கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அதே இடத்தில் மீண்டும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அரசுக்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதியான நன்னிலத்தில் ஆற்றுநீர் வாய்க்கால்களை எட்டாததால் குறுவை சாகுபடிக்கான முதற்கட்ட பணிகளை தொடங்க முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் பகுதிகளில் கிளை வாய்க்கால்களை இதுவரை எட்டாமலேயே இருக்கிறது என்றும், இதனால் குறுவை சாகுபடியை தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றில் வரும் தண்ணீரை முறை வைக்காமல் 30 நாட்களும் தொடர்ந்து வழங்கினால் மட்டுமே ஆற்று தண்ணீரானது கிளை வாய்க்கால்களை எட்ட முடியும் என்றும், அப்போது மட்டுமே குறுவை சாகுபடிக்கான முதற்கட்ட பணிகளை தொடங்க முடியும் என்றும் விவசாயிகள் கூறியுள்ளனா்.
கறவை பசு, கன்று, எருமை, நாட்டு மாடு உள்ளிட்ட மாடுகளை தாக்கும் வாய்க்கானை நோய் என்பது கொடிய நச்சு உயிரி நோயாகும். இது பசு, எருமை, ஆடு மற்றும் பன்றிகளை தாக்கினாலும் கறவை மாடுகளில் பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் கண்ட மாடுகளில் ஆரம்பத்தில் எச்சில் வடிந்து காணப்படும். வாயை திறந்து பார்த்தால் நாக்கில் ஒரு ரூபாய் நாணய வடிவில் புண் ஏற்பட்டிருக்கும். மேலும் பல் ஈறுகளில் புண்கள் ஏற்பட்டிருக்கும் என்றும் காம்புகளில் நச்சுயிரிகள் தாக்கம் ஏற்பட்டு பால் உற்பத்தி 10-20% வரை குறைய வாய்ப்புள்ளது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சினைப்பிடியாமை வெப்பம் தாங்கு திறனை இழந்து கால்நடைகள் பாதிக்கப்படுவதால் ஆண்டுக்கு 2 முறை அரசு கால்நடை மருந்தகங்களுக்கு கறவை மாடுகளை அழைத்துச் சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை மருத்துவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா ஊரடங்காலும் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையாலும் பூக்களின் விளைச்சல் குறைந்து விலை உயர்ந்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ஓசூர், மதுரை உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்தும் பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக மலர் சாகுபடி குறைந்தது. இதனால் மலர்களின் வரத்து குறைந்து விலை சற்று அதிகரித்துள்ளது. கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய் விற்பனையான மல்லிகைப்பூ 300 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ, முல்லைப்பூ, ஜாதி முல்லை உள்ளிட்ட மலர்கள் கிலோ 250 ரூபாய் வரையிலும் செவ்வந்தி, மேரிகோல்டு, பட்ரோஸ் உள்ளிட்ட பூக்கள் 150 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி மாத பண்டிகைகள், பூக்களின் வரத்து குறைவு, மழை போன்ற காரணங்களால் விலை உயர்ந்துள்ளதாகவும் இனிவரும் முகூர்த்த நாட்களிலும் பூக்களின் விலை இன்னும் உயர வாய்ப்பு உள்ளதாகவும் பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தட்டாம்பேடு கிராமத்தில் உள்ள ஏரியில் கிராம மக்கள் மீன்களை பிடிக்க ஏலம் விடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஏலம் 50,000 விடப்பட்ட நிலையில் முன்விரோதம் காரணமாக மீன்களை பிடிக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக சில நபர்கள் ஏரியில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்துள்ளனர். இதனால் ஏரியில் ஏராளமான மீன்கள் செத்து மிதக்கின்றன. மேலும் ஏரியில் உள்ள தண்ணீரை கால்நடைகள் குடித்தால் உயிரிழக்கும் நிலை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆண்டு August 11 பாகிஸ்தானின் தேசிய கொடி அங்கீகாரம் பெற்றது. சையத் அமீர் உத்தின் கெத்வை என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கொடி முஸ்லிம் லீகின் கொடியை அடிப்படையாக கொண்டது. பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னதாக இந்த கொடி பாகிஸ்தானின் அரசியல் சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தானின் தேசிய கீதத்தில் உருது மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ள பார்ச்சம் இ சித்தாரா ஹோ ஹிலால், அதாவது பிறை மற்றும் நட்சத்திரத்தின் கொடியான என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த கொடி உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானின் பெரும்பான்மை முஸ்லிம் மக்களை குறிக்கும் விதமாக கரும் பச்சை பின்னணியில் நாட்டின் பிற மத நம்பிக்கையுடைய சமூகத்தினரை குறிக்கும் விதத்தில் கொடியின் ஆரம்பத்தில் செங்குத்தான வெள்ளை பட்டையுடனும் நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் கொடியின் நடுவே பிறை நிலவுடனும் ஒளி மற்றும் அறிவை குறிக்கும் விதத்தில் 5 முனைகளை கொண்ட நட்சத்திரத்துடனும் பாகிஸ்தானின் தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. August 11 August 11 தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இந்தியாவுடன் இணைந்தது. சில்வாசா இதன் தலைநகரம். மொத்த ஜனத்தொகையில் 79% பழங்குடியின மக்களை கொண்டுள்ள இந்த பிரதேசத்தின் நிலப்பரப்பில் 40% காடுகளாகும். 1954 August 2 வரை தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியை போர்த்துகீசியர் ஆண்டனர். 1954 முதல் 1961 வரை தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி நிர்வாகம்
எந்த நாட்டையும் சாராமல் தனியாக செயல்பட்டது. போர்த்துகீசியரிடமிருந்து விடுதலை பெற்ற பின்னர் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி நிர்வாகத்தின் ஆலோசனை அமைப்பாக ஒரு மூத்த பஞ்சாயத்து செயல்பட்டது. இந்த அமைப்பு 1989 ஆகஸ்ட் மாதம் கலைக்கப்பட்டது. பின்னர் இதன் நிர்வாகம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாற்றி அமைக்கப்பட்டது. 491 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசமாக உருவெடுத்தது. ராஜேந்திர சோழன் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்திக்குறிப்பில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது என தெரிவித்துள்ளார். 2016 மகாராஷ்டிரா மாநில பாரதிய ஜனதா அரசு அங்குள்ள துறைமுகத்திற்கு தமிழ் மன்னரான ராஜேந்திர சோழனின் பெயரை சூட்டியதை மகிழ்வுடன் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். பெரியகுளம் பகுதியில் பாதாள சாக்கடைகளில் ஏற்படும் அடைப்புகளை சுத்தம் செய்யும் ரோபோ இயந்திரத்தை இயக்கி பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்தனர். பாதாள சாக்கடைகளில் ஏற்படும் அடைப்புகளை இதுவரை மனிதர்களே இறங்கி சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி வந்தனர். இதற்கு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்புகளை சுத்தம் செய்ய ரோபோ ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடைகளை அகற்றுவதற்காக 44 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ரோபோட் வாங்கப்பட்டது. இதனை சோதனை செய்யும் விதமாக கழிவுகளை அகற்றும் பணியில் ரோபோட் பயன்படுத்தப்பட்டது. நீதிமன்றங்கள் பெரும்பாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய இடமாக திகழ்வதால் அந்த வளாகங்கள் எப்போதும் வெறுமை நிறைந்தே காணப்படுகின்றன. இதனை போக்கும் வகையில் புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நாட்டு மர கன்றுகளையும் அழகு பூச்செடிகளையும் நடவு செய்து அழகிய பூங்காக்களை உருவாக்கும் நீதிமன்ற நிர்வாகத்தின் செயல் அங்கு வரும் மக்களின் மனங்களை குளிரச் செய்துள்ளது. 1800களின் பிற்பகுதியில் அப்போதைய மன்னராட்சி காலகட்டத்திலேயே உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்துடன் கூடிய தலைமை நீதிமன்றம் புதுக்கோட்டையில் செயல்பட தொடங்கியது. இங்கு சமஸ்தானத்தின் உரிமையில் குற்றவியல் மேல்முறையீட்டு உயர்நீதிமன்றமாக திகழ்ந்துள்ளது. இதில் 3 நீதிபதிகள் பணிபுரிந்துள்ளனர். இங்கு நடைபெறும் வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பின் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் லண்டன் நீதிமன்றத்துக்குத்தான் செல்ல முடியும். புதுக்கோட்டை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட 1974 முதல் அதே நீதிமன்ற கட்டிடத்தில் மாவட்ட முதன்மை நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களும் பழமை வாய்ந்த கட்டிடத்திலேயே செயல்பட்டு வருகிறது. இப்படி பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த நீதிமன்ற வளாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை முட்புதர்கள் சூழ்ந்தும் முறையான பராமரிப்பையின்றியும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் காட்சியளித்தது. நீதிமன்ற நிர்வாகத்தின் முயற்சியாலும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தன்னார்வ இளைஞர்களின் ஒத்துழைப்பாலும் துளிர்விடும் பசுமரக்கன்றுகள் அழகிய காட்சிகளோடு புதிய பூங்காக்களாக ஜொலிக்கின்றது அந்த வளாகம். கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக அங்கு நடைபெற்று வரும் பூங்கா அமைக்கும் பணிகளில் நீதிமன்ற பணியாளர்களும் தன்னார்வ இளைஞர்களும் ஆர்வத்தோடு பணியாற்றி வருவதோடு மலைவேம்பு, பன்னீர், தரைக்குன்றை, மகாக்கனி உள்ளிட்ட நாட்டு மரக்கன்றுகளையும் நந்தியாவட்டை இட்லிப்பூ உள்ளிட்ட அழகு செடிகளையும் அங்கு நடவு செய்யும் இளைஞர்கள் மக்களை கவரும் வகையில் பல்வேறு விதமான கலை நயத்துடன் பூச்செடிகளை வைக்கும் பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்தை சுற்றி அழகிய பசுமரக்கன்றுகள் ஒரே சேர வளரும் காட்சிகளும் இத்தனை நாட்களாக முட்புதராக இருந்த இடம் தற்போது அழகிய பூங்காக்களாக மாறியிருக்கும் காட்சிகளும் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாகவே வந்து இந்த மரங்கள் அடர்ந்த பகுதிகள் அப்படிங்கிறது வந்து வளமையின் அடையாளம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி வந்து பசுமையோடு காட்சியளிக்கும் போது இன்னும் வந்து சிறப்பானதாக நமக்கு அமையும். அதாவது இது நீதிமன்ற வளாகம். இந்த நீதிமன்ற வளாகம் எப்போவுமே குற்றவாளிகள் வந்து போகிற இடமா இருக்கும். இப்போ இந்த பசுமையை பார்த்துட்டு யாரோ ஒருவருக்கு கூட இனிமேல் குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இந்த பசுமையையும் இந்த குளுமையும் அனுபவிக்கும் போது வரணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஏற்பாடு வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது.
சென்னையில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்து வந்த பலசரக்கு கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை கெனால் தெருவில் உள்ள பலசரக்கு கடையில் காஞ்சிபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் காலாவதியான உணவுப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் கடையின் உரிமையாளர் வீட்டிலும் சோதனையானது நடத்தப்பட்டது. அவை அனைத்தும் பிக் பாஸ்கெட், ஸ்பார் போன்ற ஆன்லைன் நிறுவனங்களின் காலாவதியான உணவுப் பொருட்கள் என்பது தெரியவந்தது. காலாவதியான பொருட்கள் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது எனவும் விசாரித்து வருகின்றனர். கடையின் உரிமையாளர் இல்லாத நிலையில் கடைக்கு சீல் வைக்கப்பட்டு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. 42 வகையான மளிகைப் பொருட்கள், சுமார் 3.5 டன் எடை கொண்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 2,39,000 ரூபாய் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் உள்ள ஸ்ரீ ஜெய்சக்தி காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கொரோனாவின் கோர தாண்டவத்திலிருந்து விடுபட வேண்டும் என ஆடிப்புறம் எளிமையான முறையில் நடைபெற்றது. குறைந்த அளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு 100,000 வளையல்களால் அம்மனை சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டனர். அதிகாலை முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் அகதிகள் மறுவாழ்வு தமிழர்கள் நல ஆணையரக இயக்குநர் ஜெசிந்தா லாசரஸ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசிடமிருந்து இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை விரைவில் பெற்றுத் தருவதுடன் இலங்கைக்கு திரும்பி செல்ல விருப்பம் உள்ளவர்களை சட்ட ரீதியாக தாயகம் திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்களில் பணி நேரத்தில் டீசல் தீர்ந்துவிட்டால் அந்நிறுவனங்களின் பணி முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. இதனை தீர்க்கும் வகையிலும் இரவு நேரங்களில் சாலைகளில் டீசல் தீர்ந்து பருதி வைக்கும் வாகனங்களின் சிரமத்தை போக்கும் வகையிலும் பாரத் பெட்ரோலியம் சார்பில் அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கள்ளிக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பெட்ரோல் நிலையத்தின் மூலம் டீசலை 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள தேவையானவர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று கொடுக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி டீசல் தேவைப்படும் நபர்கள் தங்களின் முகவரியுடன் குறிப்பிட்டு போன் செய்தால் அவர்கள் இருப்பிடத்திற்கே டோர் டெலிவரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் வராக நதி ஆற்றுப்பகுதியில் இரவு நேரங்களில் டிராக்டர் மற்றும் மாட்டு வண்டிகளில் அதிக அளவில் மணல் கடத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றுப்பகுதிகளில் பெரும் பள்ளங்கள் ஏற்படுவது மட்டுமின்றி உறைக்கிணறு சேதமடைவதுடன் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் இரவு நேர ரோந்து பணிகளை மேற்கொண்டு மணல் குள்ளையை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆற்றங்கரையோர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெண்டு நாளுக்குள்ளதான், அப்புறம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவ்வளோதான் கெட்டு போயிடும். ஒரு மாதம் கெடாமல் வச்சுருக்கோம், ஒரு மாதம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ சாப்பிட்ற இதில் இது பண்ணாலும் சுத்தமாதமாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு கெட்டுக்கா போகாமல் இருக்கணும்னு 45 நாள் இருக்கும். அந்த விஷயம்லாம் எனக்கு கேட்டான்னு தெரிய தெரிய சத்தியமா. ஐ ஹோப் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10-15 டேஸ் ஒரு 10 நாள் வைக்கலாம், 10 நாள் வைக்கலாம், 2 வருஷத்துக்கு வைக்கலாம். 3 மாதம் 1 இயர் சொன்னாங்க, குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு வச்சா வச்சுக்கிறாங்க. 30 நாளைக்கு வச்சுருக்காங்க, ஐ திங்க் 1 டே நினைக்கிறேன். 1 மந்த் வைக்கலாம், அதுக்கு மேலே எப்படி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாளாக இருக்கும், பாப்பா ஐஸில் வச்சா
வெளியே வச்சு அவ்வளோ தான் தேவை. ஆறு மாதம் இல்லை மூணு மாதம் நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணல, ஒரு ஒன் வீக் வரைக்கும் பண்ணலாம், இல்லைனா அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஒன் வீக் நினைக்கிறேன், இல்லை ஆமாம் அது கூட அதிகம் நினைக்கிறேன். குறைஞ்ச பட்சம் ஒரு நூறு ஆளாச்சும் வச்சுருக்கலாம். மனுஷங்க ரத்தத்து 35 டேஸ் வச்சுருக்கலாம். கொரோனா ஊரடங்கில் விடுமுறையை சரியாக பயன்படுத்தி 1330 குரல்களையும் அருவி போல் கொட்டுகிறார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 8 வகுப்பு மாணவி. காஞ்சிபுரம் மாவட்டம் முசரவாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8 வகுப்பு படித்து வரும் பள்ளி மாணவி பேரரசி. இவர் 1330 குரல்களையும் அருவி போல சொல்லி அனைவரையும் வியக்க வைக்கிறார். பேரரசி 1 வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறளை படிக்க அவரது தாயார் பூங்கொடி கற்றுக் கொடுத்துள்ளார். சிறுவயதில் சுமார் 500 குரல்களை ஒப்புவித்து பல்வேறு மேடைகளில் பரிசு சான்றிதழ்களை வாங்கி குவித்த பேரரசிக்கு பெற்றோர்கள் திருக்குறளை கதையாக கூறி புரிய வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அலைபேசி வாய்ஸ் ரெக்கார்டரில் திருக்குறளை படித்து அதை விளையாடும்போது கேட்கும்படி செய்திருக்கிறார்கள். கடந்த 1.5 ஆண்டாக கொரோனா காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாத காரணத்தினால் கிடைத்த பொன்னான நேரத்தை வீணாக செலவு செய்யாமல் திருக்குறளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார். தற்போது எந்த குரலை கேட்டாலும் சட்டென்று கூறுகிறார் பேரரசி. கல்வி அதிகாரம் 40. கற்க கசரட கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப வீரென்ப கண்ணென்ப வாயும் இருக்கு கண்ணுடைய என்பவர் கற்றொங்கத் என்று புண்ணுடைய கல்லாதவர் ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தையும் கொள்ளவர் தொழில் உடையார்மன் இல்லாற்ற எக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் தொற்றனை தோறும் மணற்கேணி மாந்துக்கு கற்றனை தோறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கன் தன் கற்ற கல்வியோடு கீழ்மையின் ஞாபகம் உடைத்து தான் இன்புறுவது உலக இன்புறம் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கல்வி. நெல்லையில் கொரோனா 3வது அலையில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி அம்மனுக்கு மக்கள் வளைகாப்பு நடத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் அருகே உள்ளது சங்கனாக்குளம் கிராமம். கர்ப்பிணி பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்தினால் எப்படி குழந்தையை சுகமாகவும் பாதுகாப்பாகவும் பெற்றெடுப்பாளோ அதேபோல் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தினால் உலக மக்களின் தாயாகிய அம்மன் நம் அனைவரையும் கொரோனா 3வது அலையிலிருந்து பாதுகாத்து சுகமாக வாழ வைத்திடுவாள் என்று ஊர் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். கிராமத்தில் அமைந்திருக்கும் முத்துலட்சுமி அம்மனுக்கு இளைஞரணி சார்பில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வளைகாப்பு செய்ய செல்லும் பெண்கள் தாம்பூல தட்டுகளில் முறுக்கு அதிரசம் லட்டு உள்ளிட்ட பலகாரங்கள் கண்ணாடி வளையல்கள் பழ வகைகள் மஞ்சள் தாலி கயிறு குங்குமம் வாழைத்தார் ஆகியவற்றுடன் பிள்ளையார் கோவிலில் இருந்து புறப்பட்டு முத்துலட்சுமி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சீதனம் கொண்டு வந்தனர். பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு வளைகாப்பு பூஜை நடைபெற்றது. பூஜை நிறைவடைந்த பின்னர் அனைத்து பெண்களுக்கும் வளையல்கள் முறுக்கு லட்டு அதிரசம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையத்தில் குடிநீரின்றி பயணிகள் தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் மேட்டூர் பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து உள்ள நிலையில் உள்ளது. பேருந்து நிலையத்தின் முகப்பு பகுதியில் ஆண்கள் இலவச கழிப்பிடம் அருகே அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டி பகுதியில் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொற்றுநோய் பரவக்கூடிய சூழ்நிலையில் வேறு வழியின்றி பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்களும் குழந்தைகளும் சுகாதாரம் இல்லாமல் இருக்கும் குடிநீர் தொட்டியில் தண்ணீர் பருக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களின் தாகம் தணிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வானுமாமலை பெருமாள் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஆண்டாளுக்கு 10 தினங்கள் விழா கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் ஆடிப்புற தினத்தை ஒட்டி பெருமாள் தாயார் மற்றும் ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் தாயார் அருள் பாலித்தனர். மேலும் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. விருதுநகர் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் குரு ஸ்டார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இருவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர்.
தீ விபத்து ஏற்பட்ட அறை முற்றிலும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவில்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணம் திருடிய இளைஞர் சிசிடிவி காட்சிகளில் வசமாக சிக்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனை மருந்தக பணப்பெட்டியிலிருந்து 3000 ரொக்கத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் சிசிடிவியில் பதிவான நபர் குருமலை சுந்தரேஸ்வரபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் தாரமங்கலத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வில்லங்க சான்று கேட்டு நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றால் தரகர்கள் ஆதிக்கம் காரணமாக சான்று கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கும் நடைமுறையை பதிவுத்துறை அறிமுகம் செய்த பின் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பித்தால் 3 நாட்களில் அவர்களின் இமெயில் முகவரிக்கு வில்லங்க சான்று அனுப்பப்படும். சமீப காலமாக ஆன்லைன் முறையில் விண்ணப்பிப்போருக்கு வில்லங்க சான்று கிடைக்க 1 வாரத்திற்கு மேல் ஆவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆவண எழுத்தர்கள் மூலமாக வரும் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே உடனடியாக வில்லங்க சான்று வழங்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வில்லங்க சான்றுக்கு அரசு நிர்ணயித்த 450 ரூபாய் கட்டணத்துடன் கூடுதலாக 400 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஈரோடு நீலகிரி மாவட்ட எல்லையில் தெங்கு மரகாடா வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்நிலையில் மாயாற்றங்கரையோரம் கூட்டம் கூட்டமாக வாழும் யானை கூட்டத்தில் 10 வயதுள்ள பெண் கல்லாம்பாளையம் வனத்தில் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலையடுத்து வனத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். பெண் குட்டி யானையின் வாய்ப்பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டு உடலில் ஆந்த்ராக்ஸ் நோய் அறிகுறியுடன் காணப்படுவதால் யானையின் உடலை அதே இடத்தில் எரியூட்டுவதற்கான ஏற்பாடுகளை கோத்தகிரி வனத்துறையினர் செய்தனர். தெங்கு மரகாட வனத்தில் கால்நடை வளர்ப்பு முக்கிய தொழிலாக இருப்பதால் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடை மூலம் ஆந்த்ராக்ஸ் நோய் யானைகளை தாக்கியிருக்கலாம் என்றும் இந்நோய் பிற யானைகளுக்கும் பரவியதாக என்பது குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராஜபாளையத்தில் நீர்வரத்து கால்வாய் கரையை உடைத்து சட்டவிரோதமாக சவடுமண் மற்றும் ஆற்றுமணல் திருடப்பட்ட பகுதியில் அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள அயன்கொள்ளங்கொண்டான் கிராமத்தில் உள்ள பெரியகுளம் கண்மாய்க்கு மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள அய்யனார் கோவில் ஆற்றிலிருந்து வரும் நீர்வரத்து கால்வாயில் மணல் திருடப்படுவதாக தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் சந்திரமோகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கரை பலவீனமடைந்துள்ள பகுதிகளையும் மணல் திருட்டு நடந்த பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்ட அவர் மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். கனிமங்கள் கடத்தல் தடுப்பு கண்காணிப்பு குழு மூலம் மண் மற்றும் மணல் கடத்தலை தடுக்கவும் செம்மண் எடுக்கப்பட்டுள்ள பகுதியில் பலவீனமடைந்துள்ள கரையை பலப்படுத்தவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் அதிகாரி உறுதியளித்தார். பொள்ளாச்சி அருகே டி நல்லிக்கவுண்டன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு நடுநிலைப் பள்ளி கட்டிடம் பழுதடைந்த காரணத்தால் அதன் அருகில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு சிலர் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் டிராக்டர் மூலம் பள்ளி கட்டிட சுவர்களை இடித்து வந்தபோது அப்பகுதி மக்கள் பணியாளர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொள்ளாச்சி தாலுகா போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கட்டிடத்தை இடிக்க பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நபர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா கருக்கி கிராமம் அருகே சேகர் என்பவரின் விவசாய நிலத்தில் மண் புற்று ஒன்று இருந்துள்ளது. அதனை அருகில் சென்று பார்த்தபோது அதில் 2 கண் மூக்கு வாய் போன்ற பெண் சாமியின் முக அமைப்பு கொண்ட உருவம் இருந்துள்ளது. புற்றின் அருகே வேப்ப மரமும் இருந்தது. இதையடுத்து அவ்விடத்தை சுத்தம் செய்து கொட்டகை அமைத்து பூ மற்றும் அலங்காரப் பொருட்கள் கொண்டு வேப்ப மரத்தில் வளையல் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பாவாடை சார்த்தி வழிபட்டனா்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடைவீதிகளுக்கு வாகனங்களில் வருபவர்களை தினசரி நிறுத்தி கொரோனா பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடி நகராட்சியில் மலேரியா பிரிவு தூய்மை பணியாளர் முருகேசன் என்பவர் குடித்துவிட்டு பணியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவரை போலீசார் அழைத்து சென்றனர். ஆண்கள் பெண்கள் வந்து சொத்து பிரிவினை குடும்ப சொத்து பிரிவினை பொறுத்தவரைக்கும் வந்து சட்டப்படி இரண்டு பேருக்கும் வந்து சமமாக பிரிவினை இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை சில பேர் குடும்ப பஞ்சாயத்து அந்த மாதிரி சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து 30% ஆண்களுக்கு 70% அந்த மாதிரி தான் வந்து இப்போ பிரிவினைகள்லாம் இருக்குது. சட்டப்படி வந்து நம்ம முழுமையாக இன்னும் அதை நடைமுறைப்படுத்தி 50 ஆளுக்கு பாதிங்கிற முறை வர வேண்டும் என்று தான் மக்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டுங்கிற சட்டம் அமலாகியது. ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுவதிலே இன்னமும் தொய்வு இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இருக்கிற போது தான் அவர்களால் இந்த சமுதாயத்தில் சொந்த காலில் நிற்க முடியும். சரிபாதியாக இருக்கிற பெண்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிற போது சமூகம் முடங்கி விடுகிற ஆபத்து உள்ளது. எனவே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது மிகவும் அவசியமானது. இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாகும். பெண்களுக்கும் சொத்தில் பங்கு சம உரிமை என்கிற ஒரு சிறப்பான திட்டம் என்பது வரவேற்கக்கூடியது. அது ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த இருக்கக்கூடிய அவர்களுடைய அண்ணன் தம்பிகள் வந்து சொத்தில் கொடுக்கூடாது பண்ணக்கூடாதுங்களா. ஆனால் அரசாங்கம் அதை வந்து செழுமைப்படுத்தணும். அது பெண்களுக்கான அந்த உரிமையை வந்து மீட்டு கொடுக்கணும். சட்டம் அமல்படுத்தினா மட்டும் போதாது, பெண்களுக்கான அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குது, உரிமை இருக்குங்கிறத வந்து நாம் வந்து அதை வந்து வலியுறுத்துகிறோம். அதை கண்டிப்பாக அரசாங்கம் செய்யணுங்கிறது தான். சொத்து உரிமையில் வந்து சம பங்கு அப்படிங்கிறதுல ஒரு கருத்தில் என்னென்னா, எல்லாரும் வெளிப்படையாக சொல்லணும்னா கல்யாணத்துக்காக சில பேர் சீர் செய்கிறாங்க, கல்யாண செலவுகள் இருக்குது, அதுலேயே ஒரு சொத்தாக தான் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். இது கொஞ்சம் உச்சநீதிமன்றம் எல்லாருமே நீதிமன்றங்களாம் இதையும் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா கல்யாணத்துக்காக பெற்றோர்கள் வந்து அவ்வளவு செய்கிறாங்க போகிறாங்க, இதுக்கு பிறகு மறுபடியும் சொத்துன்னு சொல்லி அதுலேயும் சம உரிமைன்னா கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சொத்தில் சம உரிமைங்கிறது ஆதி காலத்துலேருந்து இந்திய பண்பாடு கலந்தது. ஆனால் அப்போயே வந்து நடைமுறையில் படுத்திருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த நடைமுறையை வந்து தொடர்ந்து தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இப்போ படிப்பறிவு உள்ள வந்து பெண்கள் முன்னிலை இருக்கிறதுனால அந்த சம உரிமை வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டு தான் வர்றதா தான் நம்ம பார்க்குறோம். தேனியில் கிணற்றுக்குள் விழுந்த 7 பாம்பு உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டது. தேனி மாவட்டம் சுக்காங்கால்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவரது தோட்டத்தில் உள்ள கிணற்றில் சுமார் 7 நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று கடந்த 3 முன்பு கிணற்றுக்குள் விழுந்துள்ளது. இதை கண்ட முனுசாமி பாம்பு தானாக வெளியேறிவிடும் என்று கருதியுள்ளார். ஆனால் இன்றும் கிணற்றுக்குள் பாம்பு இருந்ததால் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அங்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் நல்ல பாம்பை மீட்டு அதை வனத்துறையினர் மூலமாக மேகமலை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். கொடைக்கானல் அருகே வில்பட்டி ஊராட்சியில் அட்டுவம்பட்டி என்ற கிராமம் உள்ளது. இந்த மலைக்கிராமத்தில் மக்களை வியப்படைய செய்யும் வகையில் மாமியார் மருமகள் கற்கோவில் ஒன்று உள்ளது. 100 முன்னர் வீட்டை விட்டு கோபித்து வந்த மருமகளை சாந்தப்படுத்தி மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல மாமியார் வந்ததாகவும் அவர்கள் இருவரும் சமாதானம் அடைந்து அந்த இடத்திலேயே அவர்கள் கல்லாக மாறியதாகவும் அந்த பகுதி மக்கள் கற்கோவிலுக்கான காரணத்தை கூறுகின்றனர். இந்த கோவிலுக்கு மலை கிராமங்களில் குடும்பமுடன் இருக்கும் நபர்கள் ஒன்று கூடி வந்து வழிபட்டால் நிம்மதி அடைவர் என்று நம்பப்படுகிறது. இப்படி ஒரு ராசி கொண்ட கோவிலுக்கு செல்லும் பாதையை அரசு சீரமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு 2,30,000 ரூபாய் மதிப்பிலான இருக்கை மேசைகளை முன்னாள் மாணவர்கள் வழங்கியுள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் மற்றும் மேஜைகள் பற்றாக்குறையாக இருந்த நிலையில் மாணவர்கள் சிரமப்பட்டு வந்தனர். இதையறிந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு இருக்கைகள் மேஜைகளை வழங்கி உதவியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று நோயை கட்டுப்படுத்த அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி வீடு வீடாக சென்று தண்டோரா மூலம் மகாத்மா காந்தி இளைஞர் நற்பணி மன்றத்தினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வெறிநாய் விரட்டி விரட்டி கடித்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 25 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட கால்நடைத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் கோவில் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் திருநகரம், பஜார், தெற்கு தெரு, புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்கள் வளர்க்கும் நாய்களை அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்தினர். தஞ்சை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 920 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கடைகள் ஏலமிடப்பட்டன. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் 54 கடைகள் மற்றும் திருவையாறு பேருந்து நிலைய வாகன நிறுத்தம் மற்றும் வணிக வளாகத்தில் உள்ள 39 கடைகள் என மொத்தம் 93 கடைகள் ஏலம் போனது. ஏலத்தில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் பங்கு பெற்றதால் மாநகராட்சி அலுவலகங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது.